சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு அம்மஞ்சல்லி கூட தரவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வரும் முன் நிதி வழங்கப்படும் என நம்புவதாகவும் பேச்சு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் கொண்டுவர தயங்குவது ஏன் எனவும் இபிஎஸ் கேள்வி. மேகதாது அணை கட்ட திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரிய விவகாரத்தில் சட்டப்பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நாங்களும் எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம். நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 500 மேற்பட்டோர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மேலும் ஒரு தமிழக மீனவருக்கு 6 சிறை தண்டனை விதித்தது இலங்கை நீதிமன்றம். மீனவர்கள் கைதுக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடைபெறும் நிலையில் தீர்ப்பு. அவதூறாக பேசிய முன்னாள் அதிமுக நிர்வாகிக்கு நடிகை த்ரிஷா நோட்டீஸ். பிரபலமான நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் வாயிலாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் சந்திப்பு. தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகாத நிலையில் ஆலோசனை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட 1 நேரத்தில் பேரவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. கரும்புக்கு குண்டாலுக்கு 400 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். திருச்செந்தூர் கடற்கரையில் சிறப்பு மரப்பாதை வசதி அமைக்க டெண்டர் வெளியீடு. விருப்பமுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறை அழைப்பு. அரியலூர் அருகே செல்போன் டவரில் ஏறி விவசாயிகள் போராட்டம். டெல்லி சலோ போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியை காவல்துறை சுட்டுக் கொன்றதாக குற்றச்சாட்டு. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் சாலையோர கடைகள் மீது ரோட் ரோலர் வாகனம் மோதி விபத்து. இருசக்கர வாகனங்கள் சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அடுத்தடுத்து 5 கோவில்களில் திருட்டு. அம்மனின் தங்கத்தாலி, உண்டியல் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்தவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நபர்களுக்கு நிர்வாக பொறுப்பு வழங்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு. விரைவில் புதிய செயலியை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தகவல். வெனிசுலாவில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தங்க சுரங்கத்தில் நிலச்சரிவு. விபத்தில் சிக்கி 15 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.